மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு இந்த டைலாகை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி மஸ்க் அவர்கள் தான் சொன்னார் எப்போ அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அக்கௌண்ட்டை நான் என்ன செய்யணும் தடைப்படுத்தி வச்சுருக்கோம் அதை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை கேட்குறார் மனுஷன் கருத்து கணிப்பு கேட்ட உடனே லட்சக்கணக்கான மனிதர்கள் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படி ஓட்டு போடும்போது கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அக்கௌண்டை ட்விட்டரில் மறுபடியும் ரீஇனிஷியேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து விழுகுது உடனே அவர் கீழே போடுறார் ஏய் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த அக்கவுண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவேட் செய்யப்படுது இந்த ரெட்ஷிப்பை போட்டுட்டு எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ ஆக்டிவேட் செய்யப்படுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது நடைபெறுது உலகமே இதை பார்த்து வியக்கிறாங்க என்னடா இந்த மனுஷன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை மறுபடியும் கொண்டு வந்துட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட மறுபடியும் ட்விட்டருக்கு வந்து பேச போகிறார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் நமக்கு இப்போ என்ன தேவைன்னா அதே எலன் மஸ்க் அவர்கள் நான் எலன் மஸ்க் ஆகிய நான் இந்த ட்விட்டர்னுடைய சிஇஓ பதவியிலிருந்து விலக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு போல் எடுத்து வைக்கிறார் அந்த போலுக்கு நிறைய பேர் லட்சக்கணக்கான மனிதர்கள் அதுவும் ஓட்டு போடுறாங்க அதில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் என்ன விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சிஇஓ பதவிக்கு லாய்க்கே கிடையாது உடனடியாக ராஜினாமா பண்ணிடுங்க அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்துருச்சு இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு உடனடியாக நம்ம எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டர்னுடைய சிஇஓ பதவியிலிருந்து விலகுவாரா அப்படி விலகுனா யாரை அவர் மறுபடியும் ட்விட்டர்னுடைய சிஇஓவாக வைப்பார் அப்படி விலகிறதாக இருந்தால் ட்விட்டர்னுடைய ஷேர் என்னவாக இருக்கும் இதெல்லாம் உடனே டெஸ்லாவினுடைய ஷேர்லாம் அப்படி நடுங்குது கொஞ்சம் உயருது இறங்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி கான்ஃப்ளிக் ஸ்டேஜுக்கு வந்து நிற்கிது ஸோ எலன் மஸ்க் அவர்கள் விளையாட்டாக போட்ட இல்லாட்டி உண்மையிலேயே வேறு ஏதாவது காரணம் வச்சு அவர் ஒரு ட்வீட் போடுறாரா அப்படிங்கிறதும் தெரியல இந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி பலவிதமான அரசியல் பேசப்படுது பலவிதமான செய்தி ஊடகங்கள் இதை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஈரானில் இன்னைக்கு ஒரு குண்டுவெடிப்பு ஏற்பட்டு நான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஈராக்ல பல விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது ஈரானில் தொடர்ந்து போராட்டம் அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது இது எல்லாமே அஸ் யூஷுவலாக பல நாட்கள் பார்த்த செய்தி தான் இன்றைக்கும் அது ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வட தான் பொதுவாக இந்த வடகொரியா அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது செய்திகள் இருக்கும் நேற்று தான் இரண்டு பெலிஸ்டிக்ஸ் மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க உடனே தென்கொரியா வந்துட்டு ஏ வட கொரியா என்னடா இப்படி பண்ணி பார்த்துட்டே இருக்குது இதெல்லாம் சரிப்பட்டு வராதப்பா இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த சமாதான உடன்படிக்கையெல்லாம் இருக்குது பற்றியா அதெல்லாம் நீ வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தெலாம் தெரிவிக்கிறாங்க ஆனால் கண்டனத்தை தெரிவிக்கும் போது இங்கேருந்து வட கொரியா சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து ஏவுகணை இப்போ சோதித்து பார்க்கல இன்னைக்கு வேறு ஏதோ நடந்திருக்கு நாங்கள் ஏவுகணை சோதித்து பார்க்கல ஒரு என்ஜினை சோதித்து பார்த்துட்டுக்கோம் அப்படி நாங்கள் ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்னுடைய கடைசி கட்டத்தில் இருக்கோம் இதுவும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா எங்களால விண்ணில் ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்டை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஸோ வடகொரியா ஒரு ஸ்பைஸ் சேட்டலைட்டை விண்ணில் செலுத்த போகிறதா இந்த கேள்விக்கு அமெரிக்கா என்னையா இப்படி வந்துட்டாங்க எல்லாருமே இப்போ வானத்துக்கு சொந்தம் கொண்டாட போறாங்களே ஏன்னா ஈரான் தான் நேத்து இரண்டு ஸ்பைஸ் சேட்டலைட் ரெண்டு சேட்டலைட்டை விண்ணில் ஏவினார்கள் அதுல ஒன்று ஸ்பைஸ் சேட்டலைட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி எல்லாருமே விண்ணில் சேட்டலைட் ஏவ போகிறோம் அப்படின்னு சொல்லி போகும்போது எங்கள் விண்வெளி எல்லாேருக்கும் காமன் தானே யாருக்குமே அங்கே பட்டா போட்டு எழுதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா ஓவராலாக மிலிட்ரி அப்படிங்கிறத நாங்கள் வடகொரியால வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியாவில் அமெரிக்கா என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ஸ்பேஸ் மிலிட்ரியனுடைய பேஸை வைக்கிறாங்க நீ ஸ்பேஸ் மிலிட்ரி பேஸை வச்சுனா நான் ஸ்பேஸுக்கே போவேன் அப்படின்னு சொல்லி வடகொரியா அதிபர் கிம் அவர்கள் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு வட கொரியா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு இந்த இடத்துல மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருந்தால் எடுக்கிற முடிவே வேறு ஆனால் ஜோ பைடன் அவர்கள் அவ்வளோ பெருசாக வரமாட்டக்காரயா வெளியில் சீனாவாக இருக்கட்டும் வட கொரியாவாக இருக்கட்டும் புட்டினவர்களாக இருக்கட்டும் ஜோ பைடன் அவர்களுடைய பெயரே வெளியில் வரமாட்டேங்க யாரோ வந்து பேச்சு கொடுக்குறாங்க வெள்ளை மாளிகை இந்த அறிக்கையை விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க பெண்டகன் இந்த அறிக்கையை விட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது மூளை முடுக்கெல்லாம் டொனால்டு ட்ரம்ப்பு தானே தலைவன் அப்படியே வந்து நிற்பார் எல்லா இடத்துலையும் வந்து சொல்லுவார் இதுதான் நடந்துச்சு இது நடக்கலப்பா நான் இப்படி தான்ப்பா அப்படின்லாம் சொல்லுவார் பார்க்கலாம் அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்ததாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான செய்தி அவர் வந்து அவருக்கு கையெல்லாம் ப்ளூவாக இருந்துச்சு யாருக்கு புட்டின் அவர்களுக்கு எதுக்கு கையெல்லாம் ப்ளூ ஆகியிருக்கு அது வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு தான் மருந்து வந்து நரம்பில் ஏற்றுறதுனால கையெல்லாம் ப்ளூவாக இருக்கும் அதே மாதிரி அவர் வெளியில் வரும்போது பார்த்தீங்களா யார் புட்டின் அவர்கள் அவர் நடக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டார் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அதே அவர் நடக்கும்போது கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு இப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க வெஸ்டர்ன் மீடியாஸ் அப்போல்லாம் நமக்கே தோணிடுச்சு ஒருவேளை நமக்கு தான் செய்தி வாசிக்க தெரியலையா அவங்க சொல்கிற மாதிரி புட்டின் அவர்கள் அவ்வளோதானா கேன்சரில் படுக்க போகிறாரா இல்லை அவருக்கு ஒரு மாதிரி இந்த பார்க்கின்சன் நோய்லாம் ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செய்திகள் இருந்துச்சு ஆனால் மனுஷன் இன்றைக்கி பெலரசுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா பார்த்திங்களா பெலரசுக்கு போகிறாரு அப்படியே இறங்குறாரு விமானத்துலேருந்து இறங்கக்கூடிய ஒரு வீடியோ வெளியில் வருது சாதாரணமாக இறங்குவாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சேன் ஆனால் டபாரி பார்த்தா ஒரு ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஜம்ப் பண்ணுறார் ஜம்ப் பண்ணி அப்படியே நடந்து வராரு நடந்து வந்தோடனே கேஷுவலாக இந்த சிவாஜி படத்தில் மொட்டை ரஜினிக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து இறங்கிட்டு ஒரு பூங்கொத்து வருது பூங்கொத்தை வாங்குறாரு ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்க சாப்பாடு அப்படியே அதை சாப்பிட்டுட்டு அந்த பூங்கொத்தை வெளியில் கொடுத்துட்டு சும்மா சுறுசுறு சுறுசுறுன்னு அப்படியே போகிறார் இவருக்காயா கேன்சர் இருக்குதுன்னு சொன்னீங்க இவராயா நடக்க மாட்டேக்காருன்னு சொன்னீங்க வயசு எழுவதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி இருப்பதாக அந்த வீடியோ நமக்கு காண்பிக்கிறது அடுத்ததாக வெஸ்டர்ன் மீடியா நான் இந்த செய்தியை நம்முடைய டெலகிராம் குரூப்பில் போட்டுவிட்டேன் என் ட்விட்டர் அக்கௌண்டையும் நான் ஷேர் பண்ணேன் வீடியோவாக டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணும்போது கீழே கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க வெஸ்டர்ன் மீடியாவினுடைய அடுத்த முட்டை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் விக்கி இது பாடி டபுள் இது புட்டினே கிடையாது ஃபேக்கான புட்டினை உள்ளக்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் சீக்கிரமாக வெஸ்டர்ன் மீடியாவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாமும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஹவாயன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தா தரையிறங்கும் போது சின்ன பிரச்சனை ஏற்பட்டு பதினொன்றுக்கும் அதிகமான நபர்களுக்கு கொஞ்சம் காயம் வந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு கொஞ்சம் வைரலாக பரப்பப்பட்டது ஆனால் என் மனசில் அப்போது ஒரு திடீர் ஒரு கேள்வி வந்துச்சு ஏன்ட்டா பஸ்ஸு ட்ரெயின் இதெல்லாம் நிறைய ஊரில் நிறைய விதமான ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது ஆனால் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆனால் மட்டும் ஏன் எல்லா இடத்துலையுமே இவ்வளோ பெருசாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஸ்பெஷல் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கும்போது தான் அது வந்து செய்தியாக மாறுது ஒரு சின்ன ஒரு நபர் சொன்ன கருத்து தான் ஒரு பேருந்து அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிற இடத்துலேருந்து பி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகுது டெய்லி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும்போது அது ஒரு செய்தியே கிடையாது ஆனால் ஒரு நாள் ஒரே நாள் அந்த பேருந்தில் சின்ன ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அது நியூஸ் ஸோ நல்லபடியாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா நியூஸ்லேயே வரமாட்டோம் கெட்டபடியாக ஏதாவது ஒன்று நடந்தாலும் நெகட்டிவாக ஏதாவது ஒன்று நடந்தாலும் அது நியூஸில் வந்துடும் அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நம்முடைய ஊடகத்திலும் நம்முடைய செய்தி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு ஸோ கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக எல்லா செய்திகளையுமே நீங்கள் படிக்கணும் அடுத்ததாக யூகே புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி யூகேல நிறைய பேர் இருப்பாங்கல்ல வெளிநாடுகள்ல வந்தவங்க அகதிகளாக வந்தவங்க அவங்க கொஞ்சம் பேர் ருவாண்டா அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கம் தீர்மானிக்கிறது ஆனால் ருவாண்டா அப்படிங்கிற இடத்துக்கு அனுப்புனீங்கன்னா சரிப்பட்டு வராது அங்கே ரொம்ப பெரிய மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வழக்குகள் அப்படிங்கிறது யூகேனுடைய கோர்ட்டில் போடப்படுது அந்த யூகே கோர்ட் அதுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க இல்லை அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யூகேல வாழக்கூடிய டிபி ட்ரூப்ஸ் நண்பர்கள் இந்த ருவாண்டா அப்படிங்கிற அந்த இடம் என்ன ஏன் கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்கள் அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் சோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன ஐநாவினுடைய மனித உரிமை கழகம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய சீஃப் எலன்மஸ்க் அவர்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை வச்சிருக்கார் அவர்களே நீங்க என்ன செய்யணும்னா ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு எப்போவுமே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் தயவு செஞ்சு ட்விட்டரை வந்து ஃப்ரீ ஸ்பீச் ஒரு சோஷியல் மீடியாவாக நீங்கள் மதிக்கணும் அதனால் அதை தடைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எலன் மஸ்க் அவர்களே நாளைக்கு இருப்பாரா இல்லையானே தெரிலையா ட்விட்டர் பதவியில் பார்க்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா அவர் ஏதாவது செய்வாரா இருக்கும் தொடர்ந்து ட்விட்டரை என்ன செய்யலாம் நாம் கொஞ்சம் கண்காணிக்கலாம் நாட்டோவினுடைய சீஃப் மற்றும் சிஏஏ இன்றைக்கி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க பெலரஸ் அப்படிங்கிறத ஒரு யுத்த காலத்தில் சூப்பரான ஒரு ட்ரூப்ஸாக உள்ள கொண்டு வர போகிறாங்க ரஷ்யா அதற்கான முன்னேற்பாடுகள் தான் இப்போ ரஷ்யாவினுடைய அதிபர் பெலரசினுடைய அவங்கள சந்திச்சிருக்காங்க அந்த தலைவரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா இது உண்மையாகிறதுக்கு பல சான்சஸ் இருக்குப்பா ஆல்ரெடி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உக்ரைனில் நடந்துட்டு இருக்கு உக்ரைனும் பெலரசும் நட்பு நாடுகள் கூட கிடையாது எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய நாடுகள் எப்போ வேணாலும் அங்கே பிரச்சனை வரலாம் பெலரசில் வச்சு ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்கள் எல்லாமே பெலரசில் வைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் இப்போது பெலரஸ் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ எனிதிங் வில் ஹேப்பன் பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கு யாருமே முன்வரமாட்டிருக்காங்க குறிப்பாக உக்ரைன் சைட்லேருந்து அமெரிக்காவோ ஜெர்மனியோ பிரான்ஸோ இல்லை உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய துருக்கி கூட இல்லை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது ஆனால் இங்கேதான் கொஞ்சம் சலசலப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மை ஓப்பனாக சில விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க கேஸ் ப்ரைஸ் கேப் அப்படின்னு சொல்லி ஒன்று போடும்போது தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல பிரச்சனைகள் வரும் அதனால ஒரு ஒரு அமைதி ஒப்பந்தம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன தலாயிலாமா நல்லாவே தெரியும் தலாலாய்மா அப்படின்னு சொல்லும்போது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு தன்னுடைய ஒரு உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இங்கே வாழ்கிறோம்ப்பா எங்களுக்கு அடைக்கலம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி வந்தாரு நம்மளும் என்ன செஞ்சோம் தலாலாயமாக்கு ஓகேப்பா வந்திருந்துக்கோங்க அப்படிங்கிற அடைக்கலம் எல்லாமே கொடுத்தோம் அதே தலாயிலாமாட்ட போய் நீங்கள் மறுபடியும் சீனாவுக்கு ரிட்டர்ன் போவீங்களா அப்படின்னு சொல்லி சில நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு சீனாவுக்கு போகிறதுக்கான பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னும் எதுவுமே இல்லை சீனா எங்களை நாங்க சீனாவை ரொம்ப பெரிய அளவில் வெறுக்கிறோம் அதே நேரத்தில் இந்தியர்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருக்காங்க நாங்கள் இந்தியாவிலேயே வாழ்ந்துட்டு போகிறோமே இதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாய்லாந்தினுடைய கப்பற்படையில திடீர்னு ஒரு வார்ஷிப் அப்படிங்கிறது மூழ்கி விட்டதாகவும் இருந்து முப்பத்தி மூன்று வீரர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை தாய்லாந்து அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது மலேசியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அன்வர் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த உடனே அன்வர் அவர்கள் குட்டி குட்டி பார்ட்டிஸ் எல்லா பார்ட்டி கூடையும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை போட்டு நமக்கு ஆதரவா கையெழுத்துலாம் போட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அது உண்மைதான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இப்போ அன்வர் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் எனவே அவர் பிரைமினா கண்டினியூ ஆவார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தயாராக இருப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிராக பாய தயாராக இருப்பதாகவும் சில செய்திகள் கூறுகின்றன தீவிரவாதிகளுடைய தொடர் தாக்குதல் சீனாவினுடைய கனவுக்கு பெரும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க காரணமாக இருக்கலாம் பாகிஸ்தானிலும் பதட்டம் அதிகரிப்பதால் சீனாவினுடைய நிலைமை அங்கேயா இங்கேயா எங்கேயும் இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைமையாக இருப்பதாகவும் சீனாவினுடைய ராணுவ வீரர்களுடைய மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாளாக ரொம்ப பெரிய அளவில் பிரெஷர் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது கடைசி அப்டேட் என்ன கேட்டீங்கன்னா ஒரு முன்னூத்தி ஐம்பது கிலோகிராம் அளவுக்கான கொக்கைன் தான் இந்த கொகைன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு போதைப்பொருள் பொருள் இந்த போதைப்பொருள் பொருள் வந்து இலசுகளை இளைஞர்களை ரொம்ப பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவங்களுடைய எதிர்கால கனவுகளிலிருந்து சிக்க வைத்து சின்னா பின்னமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த போதை அப்படிங்கிறது இப்போது எல்லா ஊர்லேயும் உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு இந்த மாதிரியான ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோகிராம் போதைப் பொருளை அழித்திருக்கிறது ஈராக் ஆனால் இதெல்லாம் ரொம்ப பாயிண்ட் அளவு தான் இந்த போதையில் அழிப்பு அப்படிங்கிறது ஸோ அளவுக்கு அழிப்பதே ஒரு முந்நூற்றி ஐம்பது கிலோகிராம் அழிப்பது அப்படிங்கிறதே வந்திருக்குன்னா எவ்வளோ உள்ள வந்திருக்கும் ஈராக்குள்ளே ஈராக்லேருந்து அப்படியே நேராக ஈரான் ஈரான்லேருந்து நேராக இந்தியா இந்தியாவிலேருந்து நிறைய நாடுகள் இப்படின்னு சொல்லி பல இடங்களிலும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர வேறு எந்த பொருளும் கிடைக்காது உங்களுடைய வெற்றியை நம்பி நிறைய பேர் காத்துட்ருக்காங்க நிறைய உறவுகள் காத்துட்ருக்காங்க நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் காத்துட்ருக்காங்க அந்த உதவியிலிருந்து தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமே தவிர இந்த போதைப்பொருளிலிருந்து அல்ல நீங்கள் உங்களுக்கான ஒரு உதவியை கேட்டு போகும்போது கண்டிப்பாக கூணி குறுகி நிற்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அதே உதவியை வேறொரு நபருக்காக நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட கேட்குறீங்க அவன் பா கஷ்டப்படுறான்டா அவனுக்கு உதவிடா அப்படின்னு சொல்லும்போது நெஞ்சை நிமித்தி உங்களால் உதவிகள் கேட்க முடியும் அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ சந்தோஷம் உங்களுக்கு எதில் வேணும் போதைப் பொருள் இருந்தால் இதில் இருந்தால் அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அட்வைஸ்லாம் கிடையாது ராசாக்களா இது உண்மையிலேயே சின்னதாக ஒரு அனுபவ பாடம் அவ்வளோதான் ஸோ எந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்